அடானியை நக்கணும், முழுமையாக அனைத்து நாடையும் அடானிக்கிட்ட விற்கணும். உங்கள் பணம், பிஎஃப் பணம், லைஃப் இன்சூரன்ஸ் பணம், எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அதுவும் அவங்கக்கிட்ட இருக்குது. பேங்க்கோட கடனும் அவங்ககிட்ட இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட பணமும் அவங்ககிட்ட இருக்குது. அனைத்து பணத்தையும், நாட்டோட சொத்தையும், ரோடு, பவரு, போர்ட்டு, ஏர்போர்ட், ஹார்பர், மைன்ஸ், அனைத்து அவர்கிட்ட கொடுக்கணும். அந்த மனுஷங்கிட்ட, ஒரு குடும்பத்துக்கிட்டே கொடுக்கணும். அதுக்கு அவர் வேலைக்கார மோதி நல்லா வேலை பார்க்குறாரு. அப்போ இது கொடுக்கக்குள்ள நீங்கள்லாம் கேள்வி கேட்டுருக்கூடாதுல்ல? நீங்கள் கேள்வி கேட்காமல் இருக்கிறதுக்காக அந்த மீதி டைமில் உங்களை எல்லாத்தையும் பிஸி வைக்கணும். எப்படி பிஸி வைக்கிறது உங்களை? உங்களை எல்லாத்தையும் பிஸி வைக்கிறதுக்கு ஹிந்து முஸ்லீம் பண்ணணும், நல்லா பண்ணணும், கக்கணும் வன்மத்தை. ஒருத்தர் வந்து ஆரிஃபுன்ட்டு ஒரு மனுஷங்க, எங்கே இருக்காருன்னா யூபியில், யூபியில் ஆரிஃபுங்கிற அவர் வந்து ஒரு பறவை சாரஸுங்குவாங்க, ஒரு பெரிய நம்ம ஒரு நாலரை அடிக்கு மேலே ஒரு பறவை, அது அவர் தோட்டத்தில் உளுந்து கிடக்குது. அப்போ அவர் பார்க்குறாரு அதுக்கு ஏதோ அடிபட்டிருக்கு, ஏதோ வயரில் மாட்டியிருக்கு, எல்லாம் க்ளீன் பண்ணி மருந்தெல்லாம் மாத்திரைலாம் கொடுத்து அதை ரெடி பண்ணிடுறாரு. அந்த பறவை பயங்கரமாக அட்டாச்சிட் ஆகிடுது. இந்த மனுஷன் பைக்கில் போகிறோம், பைக் பக்கத்துலேயே பறக்குது. இவர் வீட்டுக்கு அக்க பக்கமே இருக்கு. இவர் சாப்பிட்டார்னா அங்கே வந்து சாப்பிடுது. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இது யூடியூப்பில் பரவிடுச்சு, இது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. நார்த் இந்தியாவில் எல்லா சேனலும் இதை போட்டிருக்காங்க. மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிருக்கு. ரெண்டு மூணு கிளிப் வரும், மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிருக்கு. ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது இதில். இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, ஆரிஃப் ஒரு முஸ்லீம் இல்லை, நம்ம யோகி இருக்கார்ல, ஃபண்டாங்குவாங்க, சொட்டா ஃபண்டா, சொட்டா ஃபண்டா, யோகி ஆதித்யநாத், அந்த சிஎம், யூபியோட சிஎம் இருக்கார்ல, அந்த மனுஷனுக்கு எப்படி தாங்கும் இது? ரெண்டு வருஷம் முன்னாடி காஃப் டாக்டர் காஃபில் அவர் வந்து குழந்தைங்களை காப்பாற்றினார், நிறைய உயிரை காப்பாற்றினார், சொந்த காசை போட்டு ஆக்சிஜன் வாங்கி வந்து கொடுத்தாரு. அவர் மேலே கேஸை போட்டு 3 வருஷம் 4 வருஷம் உள்ள வச்சிருந்தார். ஏன்னா முஸ்லீம், அவருக்கு எப்படி பேர் வந்துடும்? அப்புறம் சித்திக் காப்பன்னு ஒருத்தர் ரிப்போர்ட்டிங் பண்ணல, இன்னும் பண்ணவே இல்லை, போகிறாரு, ஒரு இடத்துக்கு போகிறார், ரிப்போர்ட்டிங் பண்ணல. அங்கே போனால் பிடிச்சி உள்ள போட்டாங்க. 865 நாள் கழித்து வெளியே வந்திருப்பான் மனுஷன். 865 நாள் ஆச்சு சிறையில் இருந்து. ரெண்டு ஆல்மோஸ்ட் 3 வருஷம் பக்கம் வந்துட்டார். இன்னும் கொஞ்சம் நல்லா 3 வருஷம் ஆயிருக்கும் அவருக்கு யூஏபிஏல. இப்போ இந்த ஆள் மேலே கொஞ்ச நாள் மேலே கமெண்ட் எழுதியிருந்தேன், என்னடா இந்த மனுஷன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்ட்டு. கரெக்டாக பாருங்க, அந்த பறவையை பிடுங்கிட்டு எங்கே கூப்பிட்டு போனாங்க, ஏதோ கூண்டில் வச்சுட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மேலே கேஸ் போட்டாங்க. கர்நாடகாவில் இங்கே 4% முஸ்லீம்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்து அமித்ஷா பெருசாக பீம்பாய் மாதிரி சீன் காமிச்சிருக்கார், நான் பெரிய இந்த ஆள் மாதிரி. முராதாபாதில் யூபியில் நமாஸ் படிக்கிறதுக்காக ஒரு 25 பேர் நமாஸ் படிக்கிறாங்க. ஒரு வீட்டில், ஒரு வீட்டுக்குள்ளே நமாஸ் படிக்கிறதுக்காக கேஸ் போட்டுவிட்டாங்க, நமாஸ் படிக்கக்கூடாதுங்கிறாங்க. இதே மாதிரி இங்கே வந்துருங்க, மகாராஷ்டிராவில் தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து உத்தவ் தாக்கரேக்கு இங்கே உருதுவில் எழுதி வச்சுருந்தாங்க வெல்கம்ன்ட்டு. பால் தாக்கரே உன்னை மன்னிக்க மாட்டாருங்கிறான். டேய், ஏன்டா இவ்வளோ வன்மம் உங்களுக்கு? இவ்வளோ வன்மத்தை கக்குறீங்க. ஆனால் இந்த வன்மத்தை கக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்களுக்கு நிஜமாவே முஸ்லீம்ஸ் எல்லாம் விரோதி அப்படியெல்லாம் அவங்களுக்கு இல்லை. பொதுமக்கள் ஹிந்து முஸ்லீம் சண்டை போட்டுட்ருக்கணும், அப்போ தான் நாங்கள் அடானிக்கு நல்லா நக்க முடியும், நல்ல அனைத்தையும், நாட்டோட சொத்து அனைத்தையும் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்க முடியும். யாரும் எங்ககிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.